ஐடி ஃபீல்டுக்குள்ள சரியான வழி தேடி இருக்கீங்களா? ராஜலட்சுமி எடுவர்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஜாவால இருந்து பைத்தான், டேட்டா சயின்ஸ்னு உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்க, பார்ட் டைம்லயே படிக்க பெஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் இங்க கிடைக்குது. கான்டாக்ட் டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். பாய்ஸ் கேர்ள்ஸ் மைடி பிடி ஸ்கை ஐக்கன் பாலா எல்எஸ்ஜி ஸ்டார்ஸ் ஃபீமேல் சயின்ஸ் கேஸ் மாட்டக் கிடக்குதுன்னு பார்க்க போறோம். அதை பார்க்கலாம். டாஸ் வின் பண்ண எல்எஸ்ஜி போலிங் சூஸ் பண்ண ராஜா கோலி டக்ளஸ் அண்ணன் ரெண்டு பேர் உள்ள இறங்க, உதய் வாங்கும் முன்னாடி முதல் ஓவர் போட ராஜா கோலி இறங்கி வந்து அடிக்க, எல்கேஜி புள்ள நான் போக மாட்டேன் பின் காலையிலேயே கதற மாதிரி பால் அடம்பிடிக்க பாதியில் நின்றுச்சு. என்னண்ணே இந்த ஓவர் எப்படினே போகும், நல்லா தாண்டா போகும், ஏன்டா அப்படி கேட்குற, இல்லைண்ணே சும்மா தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு மாப்பிள்ள ஆவா செஞ்சீங்க, இந்த ஓவரில் நீ ரெண்டு சிக்ஸ் கொடுக்கணும் மாடியோ இல்லைனா கேப்டன் உன் பேச்சு காவிட்டுருவாரா அப்படின்னு சொல்லி, ஐயோ என்ன மாப்பிள்ள சொல்கிற, இதோ கொடுத்துருவோம்டா, இதெல்லாம் நமக்கு விவசாயம் இது என்ன பெரிய மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 6-4 ரெண்டு கொடுக்க நடுவில் கழுகு பறந்து போக, என்ன மாப்பிள்ள உங்க ஊரில் கழுகுலாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு ஃபேஃப் கேட்க, ஆமாம் மாப்பிள்ள வெள்ளை கழுகுலாம் கூட இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் வெளிநாட்டுக்கு ராவோட ராவா வித்து விட்டோம் மாப்பிள்ள, வெள்ளை கழுகா ஆமாடி அப்படின்னு ராஜா கோலி அழுந்து விட குறுகுறுக்கு நாள் முதல்ல ஓவர் போட அப்புறம் 4 போகிற பாலை போட்டு நீங்கள் முதல்ல போங்க, நான் பின்னாடி வந்து அப்புறமா உங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஏதோ லேடிஸ்க்கு க்யூவில் வழி விடுற மாதிரி பாலை போக விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. மறுக்கா வந்து ஓவர் போட்டு ராஜா கோலி கிட்ட 6 அடி வாங்கிட்டு கிளம்ப, மதிப்பெண் கட்ட போட்ட பால் 4-6 பறக்க பார்ட்னர்ஷிப் அரை செஞ்சுரி போட 6 முடியல 56-0 ரன்ஸ் பிஸ்னாரி உள்ள வர உண்மையாகவே ரன்ஸை கஞ்ச பிஸ்னாரித்தனமாக எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி 1-2 கொடுக்க அப்படியே 2 ஓவர் ஓடி போக ராஜா கோலி அரை செஞ்சுரி போட பாஷா பாரு பாஷா பாரு பால் வெடியும் முகத்தை பாரு அப்படின்னு குறுக்குறுக்குனால ஏதோ சிரிப்பு எஃபெக்ட்லாம் கொடுக்குறது. ஏன்னா நீங்கள் என்னமோ பாவம் பார்த்து ரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே அழகுற மாதிரி பண்ணுறீங்க, நீங்களே தெரியாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா போட்டுமே தானே ரன்ஸ் 6-4 பறக்குது, அப்புறம் எதுக்கு இந்த அழுக சீன்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல 10 முடியல 87-0 அமிதாப் மாமா உள்ளே வந்து ராஜா கோலி அவுட் ஆக மேக்ஸி டாக்ஸி உள்ள வந்து போட்டு தாக்க 15 முடிவு 138-1 மதிப்பெண் கட்ட ஓவர் போட டக்ளஸ் அண்ணே 6 போட அரை செஞ்சுரி 6-6 ஃபாஃப்டர் கிளாஸ் 6-8 புட்டாக்கடு டக்கடு டக்கடு டும் புட்டாக்கடு டான்ஸை போட, ஏ இந்த டான்ஸை போட்ட பேட் எடுத்து அடிச்சு போடுங்க ஓடி போய் இருந்துப்போம் அப்படின்னு டக்ளஸ் அண்ணே சொல்ல தாக்கம் வீரர் நேரம். அமிதாப் மாமா வெளியே, ஆயுஷ்மான் படுவா ராஸ்கள் உள்ள, பால் 6-4 இன்ப சுற்றுலா பயணம் போயினே இருக்க, ஒரு முறை கையில் மாட்டும் மறுமுறை மாட்டாது மகனே அப்படின்னு சொல்ல அதை என் கண்ணே குறு குறுக்கு நாள் கீழே போட அடுத்தடுத்த பால் வச்சு செஞ்சு ஜாலியாக பேட்ஸ்மேன் ரெண்டு பக்கம் கேட்கப்பக்கனை சிரிச்சு என்ஜாய் பண்ண, அண்ணே நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் ராஜலட்சுமி எடுவர்ஸில் ஜாவா பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கு இதில் டேட்டா சயின்ஸ்னு எல்லா அட்வான்ஸ்டு கோர்ஸஸையுமே ஆன்லைன்லேயே சூப்பராக சென்னையில் பெஸ்ட் ப்ரைஸில் அவங்க சொல்லித்தராங்க, நீங்கள் நம்பங்க நம்பாட்டி போங்க, டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதவி வாங்க முன்னாடி கிளம்ப, கண்ணுங்களா அங்கே பாருங்க, ஐயோ அவர் தான்ப்பா உதவி வாங்கும் முன்னாட்கட்டு அசோக் டெண்டா அகாடமியின் மூத்த குடிமகன், நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, கடைசி 2 ஓவரில் கண்ணா பின்னாடி மேக்ஸி டாக்ஸி அரை செஞ்சுரி போட ஆவா செஞ்சிங்க மதிப்பெண் கட்டணு எல்லாரும் ஓவர்லையுமே 6-4 பறந்து பால் உரிச்சு கடாசின் இருக்க 20 முடியல 212-8 சேசிங் ஆரம்பம். தாக்கம் வீரர் நேரம். 5 குரியனின் செல்லத்தம்பி 5 ராவத் 6 ராவத் வெளியே போக கரண்ட் ஸ்டாக் சர்மா உள்ளவர, ஓகே பாய்ஸ் தான் இன்றைக்கி பிளான் வாங்க போனோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க, டே அப்பா டே என்ன பிளான் சொல்லிட்டு போனான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு கரண்ட் ஸ்டாக் சொல்ல, எக்கனாமிக் போல சிராஜ் மொதல் ஓவர் மொதல் விக்கெட், கேரளா மேயர் இஸ் கான், தீபக் போடா உள்ள, வெயின் பார்லேஜி சேது கட்டிங்லாம் அடிச்சுட்டு என்ட்ரி போட தீபக் போடா வெளியே, குறுக்கு குறுநாள் தன்னோட மீம் லுக்கில் வந்து அப்படின்னு நிற்க மொதல் பாலே அவுட்டு, தங்க வாத்து ஹல்க் ஸ்டைனிஸ் உள்ள, எக்கனாமிக் போல சிராஜ் கேட்சை கீழே போட எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல 6 முடியல 37-3 ஹல்க் ஸ்டைனிஸ் உரிச்சு உப்பு கண்ட போட்டுனுக்கும் போது வழக்கம் போல ஆர்சிபி ஜெனரல் பாடம் மீட்டிங் போட்டு என்ன பண்ணலாம் மேட்ச் தோக்குற மாதிரி தெரியுது இப்படியே போய்க்கு இருந்துச்சு அப்படின்னா அரசல் பட்டேல் ஒரு 60 சிராஜ் ஒரு 70 தோத்து போயிடுவோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல சொல்ல ஹல்க் தூக்கி தூக்கி அடிக்க, டே மறுபடியும் கேட்குறேன்டா என்னடா பிளானு யாருனா சொல்லுங்கடா அடிக்கிறாயடா என்னைய அப்படின்னு கரண்ட் சாக்கு சர்மா கேட்க, ஹல்க் ஸ்டைனிஸ் அரை செஞ்சுரி போட 10 முடியல 91-3 ஹல்க் 65 அவுட் ஆக பூரா என்ட்ரி போட விஜய் தேவி விக்ராந்த் அவுட், ஆயுஷ்மான் படுவா ராஸ்கல் உள்ள, பூரா 6 தவிர வேற எதுவுமே அடிக்க மாட்டலாம் அப்படின்னு பொலந்து கட்டி பொட்டலம் போட 15 பால் அரை செஞ்சுரி 15 முடியல 171-5 30 பால் 42 அடிக்கணும் அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சிருவான் எல்எஸ்ஜி அப்படின்னு முடிவு பண்ணும்போது அங்கதான் ட்விஸ்ட். ஆர்சிபி ஃபேன்ஸ்ல சில பேர் கியூட்டா சிரிக்க சில பேர் கதறியனால ஒரு விக்கெட் போன உடனே 19 பால் 24 அடிக்கணும் இதுல ஆர்சிபி ஆர்சிபி ஏக்கா ஏக்கா ஏமா உங்களுக்குலாம் நீங்க மனசாட்சி கிடையாது எங்கம்மா இருக்கீங்க நீங்களா உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா 19 பால் 24 இங்க ஆர்சிபி ஆர்சிபி நீங்க ஆடுவதும் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு யோசிக்கும் போது இங்க இந்த எல்எஸ்ஜி ஓனர் வேற இவர் உட்காந்து சாமி கும்பிடுக்கிறது, ஐயா நீ கும்பிட வேண்டிய சாமியா இங்க உனக்காக பவுலிங் போட்டுக்கிருக்கு அதை விட்டு விட்டு நீ யார கும்பிடுற ஆரசல் பட்டேல் தான் உன்னுடைய ஒரே சாமி இன்னைக்கு அப்படின்னு யோசிக்க 12 பால்ல 13 அடிக்கணும் ஆயுஷ்மான் படுவார் ராஸ்கல் 6 அடிச்ச கையோட பேட்டை எடுத்துன்னு போய் ஸ்டம்புக்கு உமா கொடுக்க ஹிட் விக்கெட் 6 கேன்சல் 6 பால்ல 5 அடிக்கணும் 5 பால்ல 4 அடிக்கணும் அவுட் 4 பால்ல 4 3 பால்ல 2 பால்ல
ஒன்று. இப்போ தான் எங்கள் அண்ணன் உதவி வாங்கணும்னு யோசிக்க தோணுது. நம்ம ஏன் ஒரு சிக்ஸ் அடித்து முடிச்சிக்க கூடாது அப்படின்னு. ஆறே ஒரு இழுப்பு இழுக்க ஒரு ரன் தான் அடிக்கணும், ஒரு ரே அடிக்கலாம் அவுட்டு. பெரிய மகேந்திர சிங் தோனி தோனி ஃபினிஷர்ஸ் ஆஃப் இன் ஸ்டைல் மாதிரி உதவி வாங்க முன்னாடி ஃபினிஷர்ஸ் ஆஃப் இன் ஸ்டைல் இப்போ யாராலும் சொல்ல போகிறாங்களா? அமைதியாக ஒரு சிங்கிள் அடிக்க வேண்டியதானே அப்படின்னு நம்மளாம் யோசிக்க தேவையில்லாமல் ஒரு தத்துவம் பேசி அவுட் ஆகிட்டாப்ல. இவர் விட்டு போடுறதால ஒரு பாலில் ஒன்று அடிக்கணும். இப்போ அலசல் பட்டல் அண்ணன் ஓடி வராப்ல. இவர் அடுத்த ஒரு முது இவர் மேன்கேடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, நீ இன்னும் பண்ணவே இல்லையே அப்படின்னு அம்பையர் சொல்ல, ஓ அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அங்கே தூக்கி போட்டால் அதுக்குள்ளே இவர் திரும்ப வர, இப்போ பாருங்கள் ரன் அவுட் ரன் அவுட்டு, இதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் மேல் மாடிக்கு போய் நீங்கள் அதை ரெவ்யூ கேமராவில் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ நீ பாலே டெட் பாலியா? முதல்ல மேன்கேட்னா என்ன தெரியுமா? மேன்கேட்னா வந்துட்டு பால கையை சுற்றுறதுக்கு முன்னாடியே மேன்கேட் போடணும். நீ கையெல்லாம் சுற்றி பவுலிங் போடுற மாதிரி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு திடீர்னு நான் மேன்கேட் பண்ணுறேன்னா அது மேன்கேடா, டெட் பால் திரும்பவே போடுப்போ அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ள இந்த மாதிரி மூளையெல்லாம் நம்ம டீமில் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க, ஒரு பாலில் ஒன்று அடிக்கணும், ரீ பால் திரும்பவும் போடுறாப்புல. இந்த தடவை தீக்கா கையில் வாங்கிட்டு மிஸ் பண்ண உடனே ஒரு ரன் ஓடிவிட்டாங்க. எல்எஸ்ஜி வந்த மேட்ச் அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். சூப்பரான ஒரு வீடியோ, அது வரை உங்கள் பாலம் ஓகே பாய். ஐடி ஃபீல்டுக்குள்ளுடைய சரியான வழி தேடிட்டுருக்கீங்களா? ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஜாவாலிருந்து பைத்தான் டேட்டா சயின்ஸ்னு உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க, பார்ட் டைம்லேயே படிக்க பெஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் இங்கே கிடைக்குது. கான்டாக்ட் டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன்.